ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு கும்பகோணம் குக்கிங். இன்றைக்கி நம்ம பெண்கள் அணிகிற ஆபரணங்கள் பற்றியும், அது நம்மளுடைய வர்மங்கள், உடலுக்கு தேவையான வர்மங்கள் பற்றியும் சொல்கிறேன். நெற்றி சுட்டி பட்சி நேம வர்மன், அது மலச்சிக்கலை போக்கும், சுகப்பிரசவத்திற்கு உதவும். கம்மல் குருத்து குச்சி வர்மம், முகவாத வாதங்களை போக்கும், மூளை காதுகளுக்கு நல்ல ஆற்றல் தரும். தலை கழுத்து வர்மம் தடவு முறைகளில் இது பயன்படுகிறது. கம்மல் கழுத்து தலை இது மாதிரி பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு இது உதவுது. மூக்குத்தி மின் வெட்டி வர்மம், மூக்கு தொடர்பான நோய்களை போக்குவதற்கு இது உதவுகிறது. கையங்கி கை சவ்வு வர்மம், உடல் சோர்வு தோல் வலி நீங்க இது பயன்படுகிறது. செயின் கதிர்காம வர்மம், என் பிடரி வர்மம், திவளை வர்மம், வனை முடிந்த வர்மம், இது நாளும் செயினில் வருது. இது வந்து தோல் புஜத்துக்கு ஆற்றல் தருது, வாயு பூத குறைகளை நீக்கி சரி செய்து உடலுக்கு நல்ல ஆற்றல் தருது. தவளை வர்மம் அப்படிங்கிறது நம்ம செயின் போடுறது தேகத்தை வலுப்படுத்துறதுக்கும், குருதியுடைய நம்மளுடைய இரத்த ஓட்டத்தை சரி செய்கிறதுக்காகவும் பயன்படுது. பொட்டு திளர்த்தவர் வர்மம், ஐம்பொறிகளையும் மூளையும் தொடர்பான பிரச்சனைகள் சரி செய்கிறதுக்கு இது பயன்படுது. இந்த மாதிரி பொட்டு வச்சுருக்கவங்க எளிதில் இவங்க யாரையும் வசியம் செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க. வளையல் மண் பந்தக வர்மம், கழுத்து எலும்பிற்கு ஆற்றல் தரக்கூடியது, மணிக்கட்டு நோய்களையும் குணப்படுத்த உதவக்கூடியது. மோதிரம் மொழி பிறழ்கை வர்மம், கை விரல்களுக்கு ஆற்றம் தருவதோடு கை வலி குணமாகிறதுக்கு உதவுது. கொலுசு கொலுசு கண் புகைச்சல் வர்மம், இது கண் காது நரம்புகளுக்கு ஆற்றல் படுத்த உதவுது. குதிகால் வர்மம் கால்களுக்கு வலுவை ஆற்றலை தரக்கூடியது. அது மட்டுமில்லாமல் கால்கள் சம்பந்தமான பித்த வாத நோய்களை தீர்க்க உதவுகிறது. கால்களுக்கு வலுவை தருவதோடு மட்டுமல்லாமல் பித்த நோய் வாத நோய்களையும் குணப்படுத்த இது உதவுகிறது. ஒட்டியானம் கை சவ்வு வர்மம், உடல் சோர்வு தோல் வலி ஆகியவற்றை சரி செய்ய இது உதவுகிறது. கை சுளுக்குகளுக்கு இது உதவுகிறது. வர்ம நடைமுறைகளுக்கும் இது பயன்படுகிறது. என்ன நண்பர்களே, தோழிகளே, இன்னைக்கு நீங்கள் நகை அணிஞ்சிக்கிறது மட்டும் இல்லாமல் அது எது எதுக்கு நம்ம உடலுக்கு பயன்படுது, ஏன் அதை முக்கியமாக அணியணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோமா? மிக்க நன்றி. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.